ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்டிஎஸ் கிச்சன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெண்டு டிப்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் வெயில் காலம் ஆரம்பித்தாச்சு இந்த எறும்போட தொல்லை பயங்கரமாக இருக்குங்க நம்ம சில பொருட்களெலாம் ரொம்ப பல்காக நம்ம நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம் அந்த மாதிரி ரெண்டு பொருட்களை நான் வந்து ஸ்டோர் பண்ணி இன்னைக்கு வைக்க போகிறேன் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நம்ம எந்த பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி உள்ள ஃபுல்லாக நீங்கள் இந்த தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணிடுங்க ரொம்ப நிறைய நீங்கள் ஊற்றி அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு அரை ஸ்பூன் அளவு இருந்தாலே போதுங்க நீங்கள் கையில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தோட உள் சைடு மட்டும் இல்லாமல் அதோட அவுட்டர் சைடுலேயும் ஃபுல்லாத்தையும் இந்த மாதிரி எண்ணெயை தேய்ச்சி விட்டுருங்க இப்போ இதில் ஒரு ரெண்டரை கிலோ தோரம்பருப்பு தான் நான் வாங்கி வச்சுருக்கேன் அதை தான் நான் இதில் ஸ்டோர் பண்ண போகிறேன் எண்ணெய் தேய்ச்சி விடறதுனால ரெண்டு பெனிஃபிட் இருக்குங்க ஒன்று என்னென்னா இதுக்குள்ள வண்டு எதுவுமே உங்களுக்கு பிடிக்காது இன்னொரு விஷயம் எறும்புகளும் இதுக்குள்ளே வரவே வராது ஏன்னா அவுட்டர் சைடில் ஃபுல்லாக நம்ம எண்ணெய் தேய்ச்சிருக்கிறதுனால எறும்புகள் வரும்போது வலிக்கு அதையும் இல்லாமல் இந்த தேங்காய் ஸ்மெல்லுக்கு எறும்புகள் எதுவுமே இந்த பருப்புக்குள்ள வரவே வராது நம்ம என்ன தான் பொருட்களை டைட்டாக நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சாலும் எறும்புகள் உள்ள வந்து அவ்வளோத்தையுமே நாசப்படுத்திடும் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் நல்ல ஒரு முறை வெயிலில் மட்டும் காய வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி பாருங்கள் ஒரு மாதம் வரைக்கும் இது கெட்டு போகவே செய்யாது வண்டும் வராது எறும்பும் வராது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது நம்ம வீட்டில் பல்காக வாங்கி வைக்கிற பொருள் சர்க்கரையாக தான் இருக்கும் இந்த சர்க்கரையை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் நம்ம கரெக்டான முறையில் ஸ்டோர் பண்ணலன்னா இந்த மாதிரி தான் நீர் கோத்து ஒரு மாதிரி கட்டி பிடிச்சிடுங்க எறும்புகள்லாம் ஏறும்போதும் இந்த மாதிரி நீர்த்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் எப்படி ஸ்டோர் பண்ணுறேங்கிறத பார்க்கலாம் வாங்க நம்ம சுகரை எந்த பாத்திரத்தில் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோமோ அதை நல்ல க்ளீனாக கழுவி நல்லா காய வச்சு எடுத்துருங்க ஈரமே இருக்கக்கூடாது அதுக்கப்புறமா நீங்கள் அரிசிலாம் வாங்குவீங்க இல்லையா அதுக்கு இந்த மாதிரி கவர்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கவரை நம்ம யூஸ் பண்ணி தாங்க இதை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த பாத்திரத்துக்குள்ளே இந்த கவரை அழகாக ஃபிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வெளி சைடாக பார்த்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்குங்க நல்ல கனமான கவராக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி கவரையே சூஸ் பண்ணிக்குங்க இப்போ நம்ம வாங்கி வச்சுருக்க சர்க்கரையை அப்படியே கொட்டிடலாம் சுகருக்குன்னு ஒரு வாசம் இருக்குங்க அது இந்த மாதிரி கவர் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது என்னாகும்னா இதோட வாசம் வெளியே வராது இந்த வாசத்தை பார்த்து தான் உங்களுக்கு எறும்புகள்லாம் இந்த பாத்திரத்தை நோக்கி வந்து இதுக்குள்ளே வந்து நல்ல கூடு மாதிரி கட்ட ஆரம்பிச்சிரும் இதிலிருந்து அதுக்கப்புறமா இந்த எறும்பெல்லாம் நம்ம விரட்டணும்னா ரொம்பவே சிரமம் பண்ணுங்க அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்கள் எறும்புகள்லாம் இந்த பாத்திரத்துக்குள்ளே வரவே வராது இது எனக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு மேலே நான் வந்து அந்த கப்பை எடுத்து வச்சுக்கிறேன் இது ஒரு ஐஸ்கிரீம் கப்பு தான் இதை வந்து நல்லா கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பிளாஸ்டிக் கப்பு வைக்கும் போது இன்னும் இது ரொம்பவே சேஃபாக இருக்குங்க நான் இப்படி தான் பயன்படுத்துகிறேன் இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுட்டீங்கன்னா எப்போ தேவையோ நீங்கள் இந்த கவரை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் டெய்லி யூஸ்க்கு வச்சுருக்க அந்த பாக்ஸில் நீங்கள் எவ்வளோ தேவையோ எடுத்து நீங்கள் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதில் இருக்கிற கப்பையே நம்ம யூஸ் பண்ணுறதுனால தண்ணி பற்றுங்கிற பயமே இருக்காதுங்க ஈரம் அதில் படத்துக்கு சான்ஸே இல்லை நீங்கள் இதை எப்போவுமே எடுக்கும்போது கையில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்குங்க இந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சர்க்கரையில் எறும்பும் வராது அந்த ஈர நைப்பும் வராது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே இந்த வெயில் காலத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை புதுசாக யாராக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ